கலப்படங்களை காதலிச்சு இயற்கையை பாழாக்கிற பொருள்களை மட்டுமே பயன்படுத்துறதுக்கு பழக்கப்பட்டிருக்காங்க நம்ம மக்கள். இந்த மக்களை இயற்கையுடன் இணைந்து வாழ செய்யறது அப்படிங்கிறது அத்தனை சுலபமான காரியம் இல்லை. அதனாலேயே சுற்றுச்சூழலோடைய பாதுகாப்புலனா இருந்து பூமியை பாதிக்காத பொருள்களை தயாரித்து அப்படி தற்சார்பு வணிகம் புரிவோருக்கு ஆதரவா இருந்து அவங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையறதுக்கும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத நன்மை பயக்கக்கூடிய பொருட்களை மக்கள்கிட்ட சென்றடை வேணும் அப்படின்ற நோக்கத்திலையும் அவங்களுடைய சமூக வலைதளங்களை வடிவமைச்சும் நிர்வகிச்சுட்டு வர்றாங்க கீர்த்தனா. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான கீர்த்தனா 8 வருஷம் மென்பொருள் துறையில இருந்திருக்காங்க. தற்சார்பு வாழ்க்கை மேல அவங்களுக்கு இருந்த நாட்டத்தினாலையும் திருமணத்துக்கு பின்னாடி குழந்தைகளை கவனிச்சுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு தாய்மை உணர்வுனாலும் பெரிய ஆர்வத்தோடையும் பெரும் காதலோடையும் செஞ்சுட்டு வந்த தன்னுடைய ஐடி பணியை உதறி தள்ளியிருக்கிறாங்க கீர்த்தனா. ஆமாங்க, நிறைய பேருக்கு ஐடி பணி அப்படிங்கிறது ஒரு சலிப்பை தரக்கூடிய அனுபவங்களையே தந்திருக்கு. ஆனா கீர்த்தனா அதை விரும்பி செஞ்சவங்க. அதனால திருமணத்துக்கு அப்புறமும் குடும்பம் குழந்தைனாக விரும்பி செஞ்ச வேலையே வெறுப்பா மாறி இருக்கு. அப்பதான் வேற வழி இல்லாம பணியை உதறிட்டு தாய்மை கால மகிழ்வுகளை மட்டுமே அனுபவிச்சிருக்காங்க. ஆனாலும் தொழில் வாழ்க்கையில உச்சத்தினை அடைஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற தாகத்தால சுய தொழில் தொடங்க தீர்மானிச்சாங்க. அந்த டைம்ல தான் எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது இயற்கையிலான பொருட்கள், பொருள் காட்சிகள், நிகழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தவறாம கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய கணவரும் குக்கு காட்டுப்பள்ளி சிவராஜும் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால தற்சார்பு வாழ்க்கையை வாழ்றவங்களை பத்தின பல விதமான அறிமுகங்கள் கீர்த்தனாவுக்கு கிடைச்சது. தொடக்கமாய் மண்ணுக்கும் மக்களுக்கும் தீங்கு விளைவிக்காத பொருட்களை பயன்படுத்த தொடங்கினாங்க கீர்த்தனா. அதுக்கப்புறமா தற்சார்பு வணிகம் செய்யறவங்களை பத்தின நிறைய கதைகளை கேட்டாங்க. அவங்களுக்கு உதவுற விதமாகவும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலையும் அதே சமயத்துல அந்த மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற 3 நல்ல நோக்கங்களை கொண்டவர்களோட வணிகத்துக்கு டெஃபிட்டி அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்ய ஆரம்பிச்சாங்க கீர்த்தனா. 5 வருஷத்துக்கு மேல எக்கோ ஃப்ரெண்ட்லி பொருட்களை மட்டும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. அடுத்த கட்டமா வேலைக்கு போய் உச்சம் அடையணும் அப்படிங்கிற கனவோட காத்திருப்போற எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு குழுவாக வேலை செய்யறதுக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. இதை பத்தி கீர்த்தனா பேசும்போது, மண்ணுக்கும் மக்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அப்படி நாங்க யோசிக்கும் போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு தீர்மானிச்சேன். ஏன்னா பெருவாரியான மக்கள் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணக்கூடியவங்க தான். ஒரு பொருளை அவங்களோட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சரியான ஒரு தளமாகவும் ஸ்மார்ட் போன் இருக்கு. ஆனா அதுக்கு சரியான டைமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு. இப்படி எந்த ஒரு பொருள் நம்ம வாங்க நினைச்சாலும் இப்பெல்லாம் அக்கம் பக்கத்தார்கிட்டயோ பக்கத்து கடைகளையோ விசாரிக்கிறது இல்ல, உடனே கூகுளில் தேடுற பழக்கம் தான் நமக்கு இருக்கு. ஸோ சாதாரணமாக ஒரு பொருள் வாடிக்கையாளரை போய் சேரணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பிரதானமான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கு. அப்போ தோணுது தான் எங்களுக்கு இந்த ஐடியா. அதுக்கப்புறமா தான் டெஃப்டி அப்படிங்கிற இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேவையை செய்ய தொடங்கணும் அப்படின்னு கீர்த்தனா இதை பற்றி சொல்லியிருக்காங்க.